நாங்கள் கேள்வி பதில் ரெண்டு நாளுக்குரியது இருக்குது. 27ஆம் திகதிக்குரியது. யாரை மாயை கவர்வதில்லை, மிகவும் சுத்தமாகவும் நேர்மையாகவும் சதா தந்தையோடு உண்மையாகவும் இருப்பவர்களை மாயை கவர்வதில்லை. இரண்டாவது கேள்வி, மாயைக்குரிய செயற்பாடுகள் என்று பாபா அவற்றை விளங்கப்படுத்துகிறார். மாயைக்குரிய செயற்பாடுகள் என்று சொன்னா எதிர்மறையான நாங்க செய்யற செயற்பாடுகள் எழுதணும். மாயையை பற்றி சில பேர் எழுதி இருந்தீங்க, ஒரு சில பேர் மாயை இப்படியானது மாயை அப்படியானது என்று. மாயைக்கு உரிய செயற்பாடுகள் என்று பாபா எதை குறிப்பிடுகிறார் என்று கேட்ட கேள்வியின் அர்த்தம் வந்து எனக்கு விளங்கணும் இல்ல, மாயைண்டா பாபா என்னத்தை சொல்றாரு, அதுதான் அந்த கேள்வி. அதுக்கு கண்கள் குற்றமுள்ளவை ஆகுதல், இதனால் கௌரவத்தை இழந்து விடுவோம் என்று எண்ணி பயப்படுறது, அதால உண்மைய பாபாவுக்கு மறைக்கிறது, படிக்கிறத நிறுத்துறது, சொந்த மனக்கட்டளை அசுர கட்டளைகளை பின்பற்றது. அடுத்தது மூன்றாவது, ஒருவர் எவ்வளவுக்கு தன்னில் அக்கறை வைத்திருக்கிறார், தன்னில் அக்கறை இல்லாதவருக்கு பாபா விடுக்கும் எச்சரிக்கை என்ன? ஒருவர் எவ்வளவுக்கு தன்னில் அக்கறை வச்சிருக்கிறார், ஒரே ஒருவருடைய வழிகாட்டலை பின்பற்றும் அளவுக்கு ஏற்ப. பாபா கூறுவதை கேட்காவிட்டால் சித்தி அடைய மாட்டீர்கள் என்பது விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இதுக்கு வேறையும் சிலதுகள் எழுதியிருந்தீங்க, அது பொருத்தமா இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு சரி கூட்டம். நாலாவது, புண்ணியாத்மாக்கள் பற்றி பக்தியில் இருப்பவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்போதும் புண்ணியாத்மாக்களாகவே இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஐந்தாவது, தவறான பாதை எதை, தவறான பாதை என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? என்றா சில பேர் காடுகளுக்கு இப்படி இப்படி போட்டிருந்தீங்க, காடுகளுக்கு சரி காடுகளை போய் சேருவோம் என்று சொன்னார், அது என்ன பாதை என்றது சொல்லணும். விகார பாதைன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது மாயைக்குரிய மாயையின் பாதை என்று சொல்லலாம். எதிர்பார்த்தது வந்து பாபாவின் ஞானத்துக்கு முரணான விஷயங்கள் என்ற ஒரு பதிலத்தான் நாங்க எதிர்பார்த்தாங்க. அல்லது காட்டுக்குரிய பாதை என்று தோணும். கேள்வியின் வழியிலேயே பதிலும் இருக்கணும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுற விஷயம். காட்டுக்கு போய் சேருவோம், இந்த காடு இப்படி அந்த மாதிரி அந்த சரி போட்டோம் நாங்கள் இதோ விளங்கி இருக்குதானே உண்டு. அந்த பதில் எழுதுற விதம் ஒன்று இருக்கோ, யார் கூட சரியான பாதையை பின்பற்றுவது இல்லை அவர்கள் எங்கே நிற்கிறார்கள்? பாபா சொன்னார் இங்கு தங்கி இருக்கும் போது கூட மதுபன்லையா இருக்கலாம் அல்லது நிலையவாசிகளா இருக்கலாம். இதை தெளிவா ஒரே ஒருவர் மட்டும் குறிப்பிட்டுள்ளது இருந்தார், மதுபன் இருக்கும் போது அல்லது நிலையவாசிகள் என்று ஒரே ஒரு ஆள். கேள்வியில என்ன பதில எதிர்பார்த்து கொண்டு போடுறோமோ அந்த பதில சில வழியில அவ்வளவு பேர்லயும் ஒரு ஆள் எழுது, அப்ப மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா சந்தோஷமா இருக்கும். நம்ம யோசிச்ச அதே முறையில் இன்னொரு ஆள் யோசிச்சிருக்குதே என்று. அப்ப சொல்ல இல்லாத இந்த கேள்வி இப்பல அப்படி கேட்டுக்கணும் இப்படி, ஏன்னா இதே புரிஞ்சு கொண்டு ஒரு ஆள் பதில் போட்டிருக்கோ அந்த கோணத்துல சிந்திக்க முடியும் தானே அர்த்தம். இங்கே தங்கி இருக்கும் போது கூட இந்த பாபா சொல்லி இருந்த அந்த ஆள் தெளிவா போட்டிருந்துச்சு, மதுபன்ல அல்லது நிலையத்துல தங்கி இருக்கும் போது கூட அவர்கள் பாதையை பின்பற்றுவதில்லை, பெங்களிப்பினம் இடையின் நடுவில் நிற்பார்கள். ஏழாவது, யார் மலர்களாக மாற்றார்கள், அதுக்கும் கல்வி விதமா எழுதியிருந்தீங்க, கல்பம் கல்பமாக மலர்கள் ஆகாதவர்கள், இந்த குலத்துக்குரியவர்கள் இல்லாதவர்கள் வந்துட்டு திரும்பி போயிடலாம் அப்படி இப்படிலாம் நிறைய எழுதியிருந்தீங்க, அதெல்லாம் ஓகே. எட்டாவது, ஞானத்தை சிறிதளவு கேட்டுவிட்டு மீண்டும் மாயையின் கட்டுப்பாட்டிற்குள் செல்வதன் விளைவு என்ன? அதில் எதிர்பார்க்கப்பட்ட பதில் அவை சத்தியத்துக்கு வருவினாம், ஆனால் அந்தஸ்து குறைவாக இருக்கும். ஒன்பதாவது, யார் முழுமையான ஆஸ்தியை கோருவார்கள், மிகவும் முயற்சி செய்து சேமிப்பவர்கள், அதிகளவு சேமிப்பவர்கள். பத்தாவது, இன்று குறிப்பிடப்பட்ட தந்தையின் குணாம்சங்கள் என்ன? பாபாவோட குணாம்சங்கள் என்றது வேற, பாபாவுடைய தொழில் என்றது வேற, பாபாவுக்கு கொடுக்கிற பட்டங்கள் என்றது வேற. இப்ப பாபாவுக்கு கொடுக்கிற பட்டங்கள் என்று சிலதுகள் இருக்குது,
இப்ப சத்குரு இப்படி உறவுகள்ல எல்லாம் பாபாவை சொல்லுவோம் நாங்க. தொழில் என்று சொல்லிக்கல தூய்மையாக்குறவர், முட்களை மலர்களாக்குறவர், அப்படி அப்படி இருக்குது. குணாம்சங்கள் என்று சொல்லிக்கல இனிமையானவர், பெருந்தன்மையானவர், சத்தியமானவர், அமரத்துவமானவர், இப்படியானதுகள் இருக்குது. மூன்றும் வேற வேற. அப்ப உண்ட கேட்டா இன்னொன்று பதில் சொல்லக்கூடாது. இப்ப சில பேர் வந்து அவர்கிட்ட தொழில்கள் அந்த மாதிரி கொஞ்சத்தை போட்டிருந்தீங்க, அவர் ஞானக்கடல் அது இது. ஞானக்கடல்னா குணாம்சம் இல்லை தானே, குணம் குணம்ன்றது வேறு இல்லையா? பாபால குணம் என்று கேட்டது அவர் பணிவானவர், பெருந்தன்மையானவர், மென்மையானவர், இப்படியானதான் பதில். 11வது, மாயையின் ஆதிக்கத்துக்குள் சென்று விழாமல் இருப்பதற்கு பாபா என்ன வழிமுறை ஒழுக்கத்தை பின்பற்றும்படி ஆலோசனை கூறுகிறார்? அட்டவணை சொன்னவர் இதில் இருந்து நீங்க சில பேர் மாயையின் ஆதிக்கத்துக்குள் விழாமல் இருப்பதற்கு பாபா என்ன வழிமுறை ஒழுக்கத்தை பின்பற்றும்படி ஆலோசனை கூறுகிறார். இதுக்கு நிறைய சொல்லியிருப்பார் பாபா, ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கோ அது இது. இந்த முறையில குறிப்பிட்டு என்னத்தை சொன்னார் வித்தியாசமானதை நான் யோசிக்கலவோ. எதிர்பார்க்கப்பட்டது அட்டவணையை புகுந்தது, மற்ற பதில பிழைந்து போடையே இல்லாத தான் இருக்குது சிக்கல். இப்ப என்ன ஆலோசனை சொல்றார் மாயைகள் விழாமல் இருக்கிறதுன்னா ஸ்ரீமத்தின்படி நடக்கும்படி சொல்றாருன்னா அது பிழையான ஆன்சர் என்று சொல்ல இல்லாது. இந்த முரளியில குறிப்பிட்டு என்னத்தை சொன்னாரோ அதுக்கு சரி போடுறது. அப்ப பிழை போட்டா அந்த ஆன்சர் பிழையண்டி இல்ல, விளங்குதானே? 12வது, பெரியவர்கள் பெருந்தன்மையாக சிறு பிள்ளைகளின் தவறுகளை என்ன கொள்கையின் அடிப்படையில் மன்னிக்கிறார்கள்? பெருந்தன்மையாக என்று கேள்வியிலேயே கேட்டிருக்கு. அப்ப சில பேர் பெருந்தன்மையாக ரெண்டு பதில் போட்டிருந்தீங்க, அப்படி இல்ல பதில் வந்து அவர்கள் நாடகத்தின் பாதையை பின்பற்றுவதனால் ஆகும். இந்த இந்த கேள்வி பதில 16க்கு 16 எடுத்த பாபா அந்த மாணவர் இந்த மாதிரி பதில்கள் எழுதி இருந்தார். நாடகத்தின் பாதையை பின்பற்றுவதனால் உண்டு. அதே மாதிரி அவர்தான் அந்த மதுபன் நிலையத்தில் இருக்கிறார்கள் அந்த மாதிரி யோசிக்கிற அந்த ட்ரெண்டுக்குள்ள வரணும், அந்த மாதிரியான ஒன்றுக்குள்ள வரணும். 13வது, பிரம்மா மூலம் கிடைப்பவற்றை தனக்கு நிறைய யோசிக்க தேவையில்லை. எளிமையா பாபா என்ன சொல்ல வாரன்ற கேள்விக்கு சரியா பதில் எழுதணும், அப்படி யோசிக்க தேவையில்லை. அப்படி யோசிச்சா சரியான பதில பிடிக்க மாட்டான். பாபா என்ன சொல்றார் இன்றைக்கு இந்த பாபாவோட உரையாடல் மாதிரி யோசிச்சா கேள்வி விளங்கும், எளிமையா பதில போடுவான். பிரம்மா மூலம் கிடைப்பவற்றை எவ்வாறு கருத வேண்டும்? இதனை இட்டு பாபா எவ்வாறு கூறி பொறுப்படுத்துகின்றார்? பிரம்மா மூலம் கிடைப்பவற்றை எவ்வாறு கருதணும்? கடவுள வழிகாட்டல் நினைப்போனோம். இதை இட்டு பாபா என்ன சொல்றார்? இது தவறாக இருந்தாலும் சிவபாபா அதை சரிப்படுத்துவார்னு சொல்றார். 14வது, மாயை நம்மை அடிக்கடி மறக்க செய்யும் விடயம் என்ன? இதனால்தான் சந்தோஷத்தை இழக்கின்றோம். இந்த உலகம் மாறப்போகிறது, இதுதான் மாயை எங்களை அடிக்கடி மறக்க செய்யற விஷயம். 15வது, மிகச்சிறந்த குழந்தைகளுக்கு பாபா காட்டும் உதாரணம் என்ன? விசுவாசமான மனைவியை பற்றி சொல்லியிருந்தார், அதுதான் அந்த உதாரணம். 16வது, பாபாவின் அன்பும் பார்வையும் யார் மேல் இருக்கும்? கீழ்ப்படிவான சேவாதாரி குழந்தைகள். 28ஆம் திகதிக்கு உரிய கேள்வி பதில், பின்பற்றுதல் என்றால் என்ன என்று பொருள்படும். பின்பற்றுது என்று சொன்னா வழிகாட்டல்களை கொடுத்தால் அதன் படி நடத்தல் பின்பற்றுதல் என்றது வெளிப்படையா தெரியுந்தானே, வேறு என்ன பின்பற்றுதல் என்றா? அது வெளிப்படையான உண்டு. அடுத்தது கடந்த முரளிகள் எல்லாம் கூட பல சந்தர்ப்பங்கள்ல பாபா சொல்லியிருக்கிறார், ஃபாலோ பண்றது பின்பற்றுதுன்னு சொன்னா அவரையே மாதிரி நான் நடக்கிறது, அவரையே மாதிரி நான் ஆகிறது என்று சொல்லியிருக்கிறேன். இப்ப பிரம்ம பாபாவை பின்பற்றுன்னா பிரம்ம பாபா மாதிரியே நான் ஆகிறது. அதுல சொல்லியிருந்த சன்னியாசிகள் வந்து பின்பற்ற ஃபாலோவர்ஸ் என்று தானே சொல்றது. ஆனா இல்லறத்தவர்கள் தான் சன்னியாசிகளை குருவா வச்சு அவரை பின்பற்றன்னு சொல்றது, ஆனா அவரை போல ஆகுறது இல்லை என்று சொன்னார் பாபா. சன்னியாசிகளை பின்பற்றாக்கள் என்று சொல்றாக்கள் அவரை போல ஆகுவது இல்லைன்னு சொல்ற. அப்ப பின்பற்றுதல் என்ன என்ன? அவரை போல ஆகுதல். இப்ப பாபா இப்படியும் சொல்லியிருக்கிறார், ஒரு ஆள் அன்பு இருக்குதுண்டா அவரை போல ஆகுதல் என்று அர்த்தம். இதெல்லாம் சொல்லி இருக்கிறார். பாபா என்று தான் யாருக்குள் வந்திருப்பதாக சித்தரிக்கிறார். அது பெரும்பாலா எல்லாருக்கும் சரி,
முதல் இலக்க தூய்மையானவராக இருந்து பின்னர் 84 புறவிகள் எடுத்த ஒருவருக்குள் அவர் இருக்கிறார். மூன்றாவது வேறு ஒன்று கூடலை சேர்ந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாதது. 28 டிகிரி கேள்விகள் பெரும்பாலும் ஈஸியான கேள்விகள் தான். இந்த பிள்ளைகள் பாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய எல்லாம் யோசிச்சு குழம்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாவே போட்டு நாங்கள் எனக்க யோசிக்கிற மாதிரி இல்லை. 28 கேள்விகள் வேறு ஒன்று கூடலை சேர்ந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாதது என்ன? ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையின் முன் இருக்கிறீர்கள் என்பது. சரீர உணர்வில் 4வது, சரீர உணர்வில் எம்மையிட்டு நாங்கள் சிந்திக்கும் எண்ணங்கள், நான் நல்லவர், நான் செல்வந்தர் என்று யோசிக்கிறேன். 5வது, சன்னியாசிகளைப் போல நாங்கள் என்ன செய்வதில்லை, உமது லௌகீக குழந்தைகளை எவ்வாறு வழி நடத்த வேண்டும், நாங்கள் வீடு குடும்பத்தை விட்டுட்டு போறேல லௌகீக குழந்தைகளையும் பாபாவும் நினைங்கன்னு சொல்லி பழக்கம். ஆறாவது, சங்கம யுகத்தில் ஒரு பிராமண ஆத்மா சரீரத்தை மீட்டால் அடுத்தது அவருக்கு என்ன நடக்கும், தன் அடுத்த பிறவியில திருப்பியும் தந்தைக்கு வந்து ஆஸ்தியை பெற்றுக் கொள்வார். 7வது, பலவீனங்களை பற்றி பாபாவுக்கு எழுதப்பட்ட கடிதத்துக்கு அவர் எழுதும் பதில் கடிதம், ஆம் குழந்தைகளே பலவீனங்கள் திரும்பி திரும்பி வரும், ஒரு நோயுடன் மாறிடுமா என்று கேட்டு விளங்கப்பட்டு எழுதுவார். 8வது, பேராசை மற்றும் கவனக்குறைவின் விளைவுகள், பேராசையால களவெடுப்பினம், கவனக்குறைவால களஞ்சியங்கள், அதுகள பராமரிக்காம அலட்சியமா இருந்து எல்லாம் வீணா போய் பட்டினி ஏற்படும் என்றதுதான் பதில். 9வது, எதன் அடிப்படையில் நாங்கள் உறவினர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இது ஸ்ரீமத்தின் அல்லது வழிகாட்டலின் அடிப்படையில் தான் உறவினர்களுக்கும் நாங்கள் சேவை செய்வோம். அவைகளுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நாங்களா நினைக்கிறோம் இருக்கலோ, இப்படி செய்யாட்டி அவை குழம்பிடுவினம், அவை என்னத்தை செய்தாலும் குழம்பத்தான் போயின, அதுக்காக வேண்டி அவையில திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் ஸ்ரீமத்துக்கு அகெயின்ஸ்டா போக இயலாது. அப்ப வழிநடத்தலின்படி நாங்க அவைகளுக்கு உதவி செய்தால்தான் அதுல ஒரு பவர் இருக்கும், நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். தொடர்புகள், உறவுகள் தொடர்பில் பிராமணர்கள் செய்யும் தவறு என்ன? இந்த லௌகீக உறவினர்களை திருப்திப்படுத்தணும் என்று ஒன்று நினைக்கிறது, மற்றது அவையில அவையிலோட சந்தோஷம், அவையிலுக்கு ஏதாவது செய்ய அவையிலுக்கு செய்யாட்டிக்கு எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எங்களுக்கு நிம்மதி இல்லை, எங்களுக்கு திருப்தி இல்லை, எங்களுக்கும் ஆசைகள் இருக்கிறது அவைகளுக்கு அப்படி செய்யணும். இப்ப சகோதரங்கள், சகோதரங்களோட பிள்ளைகள் இப்படி இப்படி எல்லாம் இருக்குத்தானே, அல்லது பிள்ளைகள் பிள்ளைகளோட பிள்ளைகள் இவைகளுக்கு செய்யணும்னு எங்களுக்கு ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கு. ஒரு கப்பு அவையில பார்க்கணும், அவைகளுக்கு அதை கொண்டு போகணும், இதை கொண்டு வரணும், அதை செய்யணும், இதை செய்யணும். அப்ப என்ன செய்வீங்க, இதெல்லாம் போய் பாபாட்ட கேட்க போனாது இல்லைங்க, நம்மளே நம்மளோட பாட்டை ஏதாவது செய்திருவோம். இப்ப முந்தி அக்யாவில வந்து இப்ப சரண்டர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருப்பினம் தானே, அவே வந்து இசுதாதிக்கலால தானே லெட்டர்ஸ் எல்லாம் போகும், யக்யால வெளியில போறதும் யக்யாவுக்கு வார லெட்டர்ஸும் எல்லாம் உடைச்சுதான் வரும், எல்லாம் உடைச்சு தாதி எல்லாம் பார்த்துதான் பின்னா இருக்கிற லெட்டர் வந்து கொடுப்பா. அது மாதிரி வெளியில அப்ப யக்யால இருந்து வெளியில லெட்டர் போகிக்கல பாபா அந்த தாதி அவையில் என்ன செய்வினம், சில வழியில உடைச்சு பார்த்துருவினம் லெட்டரை. அப்ப யாரும் அங்க ஒளிச்சு மறைச்சு என்று எதுவுமே எழுதக்கூடாது, அவையில் அந்த சந்தேகத்தோட பாக்குறேன் இல்ல, எல்லாமே அங்க ஒப்புனா இருக்கணும், எதுவுமே அங்க ஒளிவு மறைவுண்டு இருக்கக்கூடாது. இப்ப சிலவில யார்கிட்டயாவது இந்த லெட்டரை கொண்டு வைக்க போஸ்ட் பண்ணி விடுங்க, ஆனா யாருக்கு சொல்ல வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த ஆள் சொல்ல அது என்ன நம்புறது, விட வழியில யாராவது தாதி மேற யாராவது நிப்பாட்டி என்ன கொண்டு போற கையில என்று கேட்டா அந்த ஆள் யாருக்கு விசுவாசமா இருக்கு, எனக்கு விசுவாசமா இருக்குமா அல்லது மூத்தவர்களுக்கு விசுவாசமா இருக்குமா? இப்ப இந்த மாதிரி எல்லாம் முந்தி யக்யாவில நடந்திருக்கு. அதனால நாங்க யாருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது சரியான முறையில ஒரு பாபாண்ட உதவியா போய் அவைகளுக்கு கிடைக்கணுமா இருந்தா அங்க எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று சாட்டி நான் ஒருக்கா அவைகளோட கதைச்சிட்டு வாரேன், இவைகளுக்கு போயிட்டு வாரேன், யாருக்கும் பாபா கடிதம் எழுதுருந்தாலும் ஸ்ரீமத்தின் படி எழுதணும்னு சொல்றாரு. ஒரு பிகே இன்னொரு பிகேக்கு ஹெல்ப் பண்ண போறதா இருந்தாலும்
அது நிலையத்தின் ஊடாக போனாதான் அது எனக்கு இந்த கர்ம கணக்கும் இருக்காது. இந்த தனிப்பட்ட உறவுகள்ல நான் அவைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி வெளிக்கிட்டேன்னா அது எனக்கும் அவைகளுக்கும் இடையிலான ஒரு கணக்கா போயிடும். அது பாபா செய்விக்கிறதா இருக்காது இல்லையா? அதான் பாபா என்ன சொல்ற, பாபாக்கு தெரியாமல் மறைத்து தொடர்புகளை நாங்க வச்சிருக்கிறது தான் உறவுகள் தொடர்புகளை பிராமணர்கள் செய்த தவறு. நான் பர்சனலா யாருக்கு நன்மை செய்ய நினைக்கிறது என்னுடைய பெரியாள்தனா. பாபாக்கு முன்னால் நான் இந்த பெரியாள்தனத்தை காட்டக்கூடாதுதானே? வழிகாட்டல்களுக்கு மாறாக உறவினர் நண்பர்களுக்கு சேவையாற்றினால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி நாங்க போனோம்டா என்ன நடக்கும்? ஒரு வீ கே கனனாலா வரையில சென்டருக்கு அல்லது சுகம் இல்லை என்றாலும் நானும் சென்டருக்கு சொல்றது இன்னும் சுகம் இல்லையாங்க போய் பார்த்துட்டு வரட்டா, இல்ல நீங்க போக தேவையில்லையாண்டா சரி வேண்டாம் இருக்கார் பாபா விட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படி இருந்த வேண்டா என்ன நடக்கும்? நாங்கள் பாதுகாக்கப்படுவோம், இல்லாட்டி நாளடைவில் அவள் இல்லாமல் போயிடுவேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, தங்களோட சொந்த மன்மத்துல போக்கினாம் அப்ப எங்க பாதுகாப்பு இருக்கும்? இப்பதான் பாபா சொல்லுவார், பிழையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு வந்தாலும் நான் சிஸ்டத்தை மீறாமல் நின்றா எனக்கு எப்பவுமே பாதுகாப்பு இருக்கு. அது பாபா சரிப்படுத்துவார். இப்ப அந்த நம்பிக்கையில தானே நான் உறுதியா இருக்கணும். இப்ப வழிகாட்டலுக்கு மீறி நான் ஏதாவது செய்ய போனா நாளடைவில் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். பன்னெண்டாவது தேவதைகள் யார்? சேவை செய்பவர்கள். பதிமூன்றாவது எமது குறைபாடுகளை இட்டு பாபா தர்மராஜாகவும் வேறு யாராகவும் இருப்பார், மார்ஷல் ஆகி இருப்பார் என்று சொன்னார். மகத்தான மார்ஷல், மார்ஷல் ஆர்டர் என்று சொன்னார் ராணுவ சட்டங்கள். மார்ஷல் ஆர்டர் என்று சொல்லுவீனம் ராணுவ சட்டம் என்றா அப்புறம் யாரும் மீறி இல்லாது துப்பாக்கி சூடுதான் மீறினா குடிச்சு ஜெயில போற கதையெல்லாம் இல்லை. போலீஸ் தான் ஜெயில போடும், ஆமி துவாக்கு சூடுதான். இப்ப மார்ஷல் ஆர்டர் என்று சொல்றது பாபா வந்து தர்மராஜோட பாபா யாராவும் இருப்பாருன்னா மார்ஷல் ஆர்டர்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் சட்ட திட்டத்துல. பதினாலாவது நாங்கள் ஒருவரோடு ஒருவர் எப்படி பழக வேண்டும், அன்பாகவும் இனிமையாகவும் என்று சொல்லி இருந்தார் பாபா. ராஜரீகமாகவும் விவேகமாகவும் என்று சில பேர் எழுதி இருந்தீங்க, அதை பிள்ளைண்டு போடையிலாததான் இருக்கிற சிக்கல். பாபா அதுல ஒரு வசனமாவே சொல்லி இருந்தார், அப்ப நாங்க சரி போட்டோம் அன்பாகவும் இனிமையாகவும். பதினைந்தாவது சன்னியாசிகள் எதை நம்புகிறார்கள் எதை நம்புவதில்லை. அமைதியாவை நம்பினம் முக்திய நம்பினம் ஆனா ஜீவன் முக்திய நம்புறேன் அதுக்கு அப்படி ஒரு பக்கமே தெரியாது, அதால சந்தோஷம் காக்கை நெச்சத்தை போன்றது என்று சொல்லுவினார். பதினாறாவது பாபாவுடைய நேர்மையாக இருக்க வேண்டும், கிருஷ்ணதாமத்துக்கு போறோம் அதனால பாபாவோட நேர்மையா இருக்கும் இருந்தீங்க, ஆனா நேர்மையா இருங்கோன்னு பாபா எப்பவுமே சொல்றது என்னத்துக்கு அப்படின்னா அப்பதான் தான் வழிகாட்டல் கொடுக்கலாம், திரும்பி திரும்பி அதே தவறு நடக்காது என்றதுக்காண்டிதான் நேர்மையா இருக்க சொல்றவர், அதுதான் பதில். ஆனா நீங்க கிருஷ்ணதாமத்துக்கு போறதுனால போறதுன்றது எனக்கும் நாங்க சரி போட்டோம். ஓகே ஓம் சாந்தி. பாபா நினைப்போம் ஒரு நிமிஷம்.